ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து 12 to 14 கொஷின்ஸ். உங்கள் எக்ஸாமில் வந்து வர கொஷின்ஸு, ஸோ அதுக்கான கொஷின்ஸும் ஆன்சரும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு 7 to 11 கொஷினுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வரும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே போல் 23 to 27 கிராமர் கொஷின்ஸ், அதாவது 5 அட்டன் பண்ணோம் மொத்தம் 10 மார்க்ஸ் வரும். ஸோ அதுக்கான இதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதில் இருக்கிறது தான் கேட்பாங்க. கிராமர் புரியாதவங்க அதில் இருக்க கொஷின்ஸாவது ஒரு சிலது கொஞ்சம் படித்து மகப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டனா கேளுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கிராமர் எப்படி போடணுன்னு, ஒருத்தருக்காவது கண்டிப்பாக தெரியும். ஸோ அவங்க யாருன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சாதான் நிறைய மார்க் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், சரிங்களா? ஸோ ஒரு சிலது ஈஸியாக தான் இருக்கும். நான் கிராமர் எப்படி ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 கொஷின் வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த கொஷினில் வந்து என்னென்ன கேட்பாங்க, இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் உங்களை வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே பார்த்துக்கோங்க. இது 25 கொஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 13, டென்ஸ். ஸோ இது எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன வரணும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் நீங்களே இது பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 14, லிங்கர்ஸ். ஸோ இது எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு ஆல்ரெடி எப்படின்னு தெரியும், அதாவது லிங்கர்ஸ் என்ன அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இது ஆன்சர்ஸ் தெரியலான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு இதெல்லாம் எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வேறு எப்படின்னா மாற்றி கொடுத்தாலும் ஓரளவுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு போல்ட்னஸ் இருக்கும், சரிங்களா? நம்மளால் இது நம்மளுக்கு தெரியும், இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும், சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.